புதுயுகம் தொலைக்காட்சியின் அழகிய வளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் பொருள்களையும் தமது உடைமையாக, அதாவது ஐஸ்வர்யமாக கொண்டவர் இறைவன். ஆகையால்தான் அவர் ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். ஈஸ்வரன் என்ற சொல் பொதுவாக தெய்வம் என்பதை குறித்தாலும் சிவபெருமானுக்கு அது சிறப்பு சொல்லாக பொருந்தியுள்ளது. ஏனெனில் அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனான மகாதேவன். இதை குறிக்கத்தான் சிவபெருமானை ஈஸ்வரன் என்பதோடு மட்டுமின்றி பரமேஸ்வரன், மகேஸ்வரன் என்றும் ஆன்றோர்கள் அழைக்கிறார்கள். அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாக விளங்கும் பசுபதி என்ற பெயரிலும் சிவபெருமான் அழைக்கப்படுகிறார். ஒரு தலைவன் எப்படி விளங்க வேண்டும் என்பதை தமது செயல்பாட்டின் மூலம் அவரே அனைவருக்கும் உணர்த்தியுள்ளார். முன்னொரு காலத்தில் அமுதம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய ஆலகாலம் எனும் பெருவிஷத்தை தாமே உண்டு தொண்டை குழியில் தேக்கி வைத்து கொண்டு தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களையும் காப்பாற்றி அருளியவர் சிவபெருமான். தன்னை நம்பி சரணடைந்த தொண்டர்களை காப்பாற்ற தன்னையே தியாகம் செய்ய தயாராக இருப்பதே தலைவனுக்குரிய பண்பு என்பதை உணர்த்தியதால் அவர் தியாகராஜன் என்றும் அழைக்கப்படுகிறார். சிவபெருமானின் இந்த தலைமை பண்புக்குரிய சிறப்பை காரி உண்டி கடவுள், மணிமிடற்று அண்ணல் உள்ளிட்ட திருப்பெயர்களால் சங்க இலக்கியங்கள் போற்றுகின்றன. அத்தகைய பரமேஸ்வரன் ஆலந்துறை நாதராக அருள்பாலிக்கும் புல்லமங்கை திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்க காண்போம். சிவாய மகேஸ்வராய சிவ சிவ சங்கர நம சிவாய. அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் தொடர்கதை அக்காலத்தில் மட்டுமின்றி இக்காலத்திலும் வாசகர்கள் பலரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டுள்ளது. அதனால்தான் அது இரண்டு பாகங்கள் கொண்ட திரைப்படமாகவும் தயாரிக்கப்பட்டது. அந்த கதையில் வரும் வந்தியத்தேவனின் வசீகர தோற்றத்தை கல்கி இதழில் பார்த்த யாரும் அந்த ஓவியங்களை வியந்து பாராட்டாமல் இருக்க மாட்டார்கள். அந்த வந்தியத்தேவனுக்கு மாடலாக இருந்த நபரை பார்க்க வேண்டுமா? அப்படியானால் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள புள்ளமங்கை ஆலந்துறைநாதர் திருக்கோவிலுக்கு நீங்கள் வருகை தர வேண்டும். ஆம், இந்த ஆலயத்தின் கோபுர விமானத்தில் உள்ள ஓர் அழகிய இளைஞனின் சிற்பத்தால் ஈர்க்கப்பட்ட பிரபல ஓவியர் மணியன் அந்த சிற்பத்தை மாதிரியாக கொண்டுதான் வந்தியத்தேவனின் படங்களை வரைந்ததாக கூறப்படுகிறது. வரலாற்று சிறப்பு மிக்க சிற்பங்கள் நிறைந்திருக்கும் கலை களஞ்சியமாகவே புள்ளமங்கை ஆலந்துறைநாத திருக்கோவில் திகழ்கிறது. இங்கே அழகும் கலை நுட்பமும் நிறைந்த 50க்கும் மேற்பட்ட அற்புத சிற்பங்கள் காண கிடைக்கின்றன. இந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புராண கதை சம்பவத்தை உணர்த்தும் வகையில் செதுக்கப்பட்டிருப்பது இவற்றின் கூடுதல் சிறப்பம்சமாகும். இவற்றுள் சிவனும் திருமாலும் இணைந்திருக்கும் சங்கர நாராயணர், சிவனும் சக்தியும் அம்மையப்பனாக இணைந்திருக்கும் அர்த்த நாரீஸ்வரர், கிராதன் எனப்படும் வேடன் வடிவிலான சிவபெருமானும் அவரிடம் பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற அர்ஜுனனும் இணைந்து காணப்படும் கிராதார்ஜுனர் உள்ளிட்ட சிற்பங்கள் அந்த கால சிற்பிகளின் கைவண்ணத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன. அது சரி, இந்த திருத்தலத்திற்கு புள்ளமங்கை என்ற திருப்பெயரும் இங்கே எழுந்தருளியிருக்கும் ஈசனுக்கு ஆலந்துறைநாதர் என்ற திருநாமமும் எப்படி ஏற்பட்டன? அது பற்றி அறிய இந்த ஆலயத்தின் ஸ்தல புராண கதையை பார்ப்போம். சப்த மாதர்கள் என்றும் சப்த கண்ணியர் என்றும் அழைக்கப்படும் வாராகி, சாம்பவி, கௌமாரி உள்ளிட்ட ஏழு தாய் தெய்வங்களும் வெவ்வேறு ஏழு வடிவங்கள் எடுத்து சிவபெருமானை வழிபட்டுள்ளார்களாம். அந்த வகையில் கழுகு வடிவம் எடுத்து சப்த மாதர் வழிபட்ட திருத்தலம் இதுவாகும்.
பறவைக்கு தூய தமிழில் புல் என்ற பெயர் உண்டு. ஆகையால் கழுகாகிய புல் வடிவில் சப்தமங்கை வணங்கிய திருத்தலம் என்பதால் இதற்கு புள்ளமங்கை என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஆலந்துறைநாதர் என்ற திருப்பெயர் உருவானது தொடர்பாக மற்றொரு ஸ்தல புராண கதையை காண்போம். புராண காலத்தில் சாகாபரம் தரும் அமுதத்தை அடைவதற்காக தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்தனர். மகாவிஷ்ணு கூர்மம் எனப்படும் ஆமை வடிவெடுத்து கீழே அச்சு போல் தாங்கிக் கொள்ள அந்த அச்சின் மீது மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி எனும் பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். அப்போது அமுதத்திற்கு முன்பாக ஆலகாலம் என்ற கடுமையான விஷம் தோன்றியதால் உயிரினங்கள் அனைத்தும் அழியும் அபாய சூழல் ஏற்பட்டதாம். செய்வதறியாது திகைத்த தேவர்களும் அசுரர்களும் முனிவர்களும் தங்களை காப்பாற்றுமாறு சிவபெருமானை மனமுருக வேண்டினார்களாம். உடனே அந்த இடத்தில் தோன்றிய சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை வெண்ணெய் உருண்டை போல் ஒன்று திரட்டி எடுத்துக்கொண்டு தாமே உண்டு தனது கழுத்தில் தேக்கி வைத்துக் கொண்டு உயிரினங்களை அழிவிலிருந்து காப்பாற்றினாராம். அவ்வாறு ஆலம் என்னும் விஷத்தை சிவபெருமான் அமுதாக உண்ட திருத்தலம் என்பதால் இதற்கு ஆலந்துறை என்ற மற்றொரு பெயரும், இங்கே எழுந்தருளியிருக்கும் ஈசனுக்கு ஆலந்துறைநாதர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. புள்ளமங்கை ஆலந்துறைநாதர் திருக்கோவில் சக்கராப்பள்ளி திருத்தலத்தை தலைமையாக கொண்ட சப்தஸ்தான கோவில்கள் ஏழில் ஒன்றாகும். இந்த கோவில்களை சப்த மாதர்கள் வழிபட்டதால் சப்தமங்கை தலங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சக்கராப்பள்ளியில் உள்ள சக்கரவாகேஸ்வரர் திருக்கோவில், அரியமங்கையில் அமைந்துள்ள ஹரிமுக்தீஸ்வரர் ஆலயம், சூலமங்கையில் உள்ள கீர்த்தி வாகேஸ்வரர் திருக்கோவில், நந்திமங்கையில் உள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலயம், பசுமங்கையில் உள்ள பசுபதீஸ்வரர் கோவில், தாழமங்கையில் உள்ள சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம், புள்ளமங்கையில் உள்ள ஆலந்துறைநாதர் திருக்கோவில் ஆகியவையே அந்த சப்தமங்கை தலங்கள். இவற்றுள் ஏழாவது திருத்தலமான ஆலந்துறைநாதர் திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் 133வது திருத்தலமாக புள்ளமங்கை ஆலந்துறைநாதர் திருக்கோவில் திகழ்கிறது. காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார திருத்தலங்களில் 16வது சிவாலயமாகவும் இது விளங்குகிறது. சக்கராப்பள்ளி சிவாலயத்துக்கு வருகை தந்த திருஞான சம்பந்தர் அதனைத் தொடர்ந்து புள்ளமங்கை திருத்தலத்துக்கு வந்து ஆலந்துறைநாதரை வணங்கி அகமகிழ்ந்து தேவார பதிகம் ஒன்றை பாடி அருளியிருக்கிறார். இதன் முதல் பாடல், பாலுந்துரு திரளாயின பரமன் பிரமன் தான் போலும் திரளவர் வாழ்தரு பொழில்சூழ் புலமங்கை காலன் திரளரச் சாடிய கடவுள் இடங்கருதில் ஆலந்துறை தொழுவார்தமை அடையாவினைதானே என்று ஆலந்துறை நாதரை பாடி பரவுகிறது. பாலிலிருந்து திரண்டு வரும் வெண்ணெய் திரள் போன்றவரும், காலதேவனது வலிமை முழுவதும் அழியுமாறு தண்டித்தவரும், வேதம் ஓதுவதில் பிரம்மனுக்கு இணையான திறமை படைத்தவர்கள் வாழ்கின்ற அழகிய சோலைகள் சூழ்ந்த திருப்புள்ளமங்கை என்னும் திருத்தலத்தில் ஆலந்துறை கோவிலில் எழுந்தருளி இருப்பவருமான இறைவனை தமது உள்ளத்தில் அன்போடு நினைத்து வழிபடுவோருக்கு எவ்வித வினையும் வந்தடையாது என்பது இந்த பாடலின் பொருள். அந்த வகையில் வணங்கும் பக்தர்களின் வினைகளையெல்லாம் களைந்து அருள் புரிகின்ற ஆலந்துறைநாதர் வீற்றிருக்கும் திருப்புள்ளமங்கை திருத்தலம் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிவ சங்கர நம சிவாய.
மாடக்கோவிலாக கட்டப்பட்டுள்ள புள்ளமங்கை ஆலந்துறைநாதர் திருக்கோவிலின் கிழக்கு பகுதியில் மூன்று அடுக்குகளை கொண்ட சிறிய ராஜகோபுரம் கலையம்சங்கள் மிளிரும் சிற்ப வேலைப்பாடுகளுடன் நம்மை வரவேற்கிறது. ராஜகோபுர வாசல் வழியாக உள்ளே சென்றால் பெரிய முன் மண்டபம் அமைந்துள்ளது. இந்த மண்டபத்தை தாண்டி மேலே சென்றால் மூலவரின் கருவறை அகழி போன்ற அமைப்புடன் அபூர்வ காட்சி அளிக்கிறது. அகழிக்கு மத்தியில் கீழே கருங்கல் கட்டமைப்பும் மேலே சுதை வடிவிலும் மூலவர் கருவறை கட்டப்பட்டுள்ளது. இந்த கருவறை ஒரு தேர் வடிவில் உருவாக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பம்சமாகும். கருவறைக்கு மேலே வெற்றியை குறிக்கும் ஜெயத விமானம் காணப்படுகிறது. கருவறைக்கு உள்ளே கம்பீரமாக லிங்க வடிவில் மூலவர் ஆலந்துறைநாதர் திருக்காட்சி தருகிறார். இந்த இறைவனை பிரம்மா வணங்கி சாப விமோசனம் பெற்றதால் மூலவருக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற மற்றொரு திருநாமமும் உண்டு. புள்ளமங்கலத்து மகாதேவர் என்ற திருப்பெயராலும் அழைக்கப்படுகிறார். கோவில் விமானத்தின் கீழே சிவபுராண சம்பவங்கள், 108 நாட்டிய கரணங்கள் மற்றும் இராமாயண காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. மூலவர் கருவறையை சுற்றியுள்ள கோஷ்டங்களில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் கோஷ்ட மூர்த்தங்களாக காட்சியளிக்கின்றனர். உள்பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். இதேபோல் பிரகார விநாயகரும் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். இதே பிரகாரத்தில் வள்ளி தேவசேனை சமேதராக சுப்பிரமணியரும் தனி சன்னதியில் எழுந்தருள் இருக்கிறார். தேவாரம் பாடிய மூவருடன் திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகரும் இடம்பெற்றுள்ள நால்வர் சன்னதியும் அமைந்துள்ளது. கோவில் முன்மண்டபம் அருகே வடபுறத்தே அம்மன் சன்னதி தெற்கு நோக்கி காணப்படுகிறது. சன்னதி கருவறைக்குள் கருணை ததும்பும் விழிகளுடனும் பேரழகுடனும் திருக்காட்சி தரும் அம்மனுக்கு சௌந்தர்ய நாயகி என்ற திருநாமம். அல்லியங்கோதை என்றும் அழகு தமிழில் அழைக்கப்படுகிறார். கடந்த 10 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால சிற்பங்கள் இந்த ஆலயத்தில் நிறைந்து காணப்படுகின்றன. லிங்கத்தை ஏந்தியபடி உமையுடன் சேர்ந்திருக்கும் உமா மகேஸ்வரர், கங்காதரர், கஜசம்ஹார மூர்த்தி, சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி, கங்காளர் ஆகிய 14 சிவரூப சிலைகள் சிற்பக்கலையின் உன்னதத்தை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளன. இதேபோல் மகாவிஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களை விளக்கும் எழில் கொஞ்சும் 9 சிற்பங்களும் குறிப்பிடத்தக்கவை. புன்னகை புரியும் பிரம்மன் சிலையும் காண்போரை பிரமிக்க வைக்கிறது. சிலந்தி சோழன் என்ற சிறப்பு பெயர் கொண்ட கோச்சங்கட் சோழ மன்னனால் யானைகள் உள்ளே நுழைய இயலாத வகையிலும் செயற்கை மலை போன்ற உயர்ந்த கட்டுமான வடிவிலும் கட்டப்பட்ட கோவில்களுக்கு மாடக்கோவில் என்று பெயர். இத்தகைய 70 மாடக்கோவில்களில் ஒன்றான புள்ளமங்கலை ஆலந்துறைநாதர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மிகுந்த சக்தி வாய்ந்ததும் பிரசித்தி பெற்றதுமான துர்க்கை அம்மன் சன்னதிகள் திருநாகேஸ்வரம், பட்டீஸ்வரம், புள்ளமங்கை ஆகிய 3 சிவாலயங்களில் அமைந்துள்ளன. இந்த 3 கோவில்களில் எழுந்தருளியிருக்கும் துர்க்கை அம்மன் விக்கிரகங்களை ஒரே சிற்பிதான் செதுக்கினார் என்று கூறப்படுகிறது. இவற்றுள் மகிஷாசுர மர்த்தினி வடிவில் துர்க்கை அம்மன் திருக்காட்சிகளிக்கும் புள்ளமங்கை ஆலந்துறைநாதர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிவாய மகேஸ்வராய சிவ சிவ சங்கர நம சிவாய. புள்ளமங்கை ஆலந்துறைநாதர் கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் துர்க்கையம்மனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. இங்கே மகிஷாசுர மர்த்தினியாக துர்க்கையம்மன் எழுந்தருளியிருக்கிறார்.
கருங்கல் குடையின் நிழலில் மகிஷனின் எருமை தலை மீது பாதங்களை பதித்தபடி சங்கு, சக்கரம், வாள், வில், கதாயுதம், சூலம், கேடயம், அங்குசம் ஆகிய ஆயுதங்களை திருக்கரங்களில் ஏந்தியபடி நின்ற திருக்கோலத்தில் மகிஷாசுரமர்த்தினி காட்சி தருகிறார். அம்மனின் ஒரு திருக்கரம் மோதிர விரலால் கட்டை விரலை தொட்டபடி அபயமுத்திரை காட்டி அருளுகிறது. இருபுறமும் துர்கையின் வாகனங்களாகிய சிங்கமும் கலைமானும் காணப்படுகின்றன. அத்துடன் இரு வீரர்கள் கத்தியால் தலையை அறிந்து தருவது போலவும் தொடையை கிழித்து இரத்த பலி தருவது போலவும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுபடவும் நினைத்த செயல்களில் வெற்றி பெறவும் அருள் புரியும் சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த மகிஷாசுரமர்த்தினி பக்தர்களால் கொண்டாடப்படுகிறார். இந்த திருக்கோவிலில் நவகிரக சன்னதி தனியாக உள்ளது. நவகிரகங்களுக்கு மத்தியில் நந்தி பகவான் வீற்று இருப்பது வேறு எங்கும் காண கிடைக்காத அபூர்வ காட்சியாகும். ஆலந்துறைநாதர் திருக்கோவிலில் தினசரி வழிபாடுகள் தவிர மாதந்தோறும் இரண்டு பட்சங்களில் வரும் பிரதோஷத்தின் போது சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி, ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம், மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை ஆகிய விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மகிஷாசுர மர்த்தினியான துர்கை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. புள்ளமங்கை ஆலந்துறைநாதர் திருக்கோவில் அருகே கிழக்குப்புறத்தில் பசுபதீஸ்வரர் திருக்கோவில் என்ற மற்றொரு ஆலயமும் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் மூலவர் சுயம்புலிங்கம் என்று ஸ்தல புராண தகவல் தெரிவிக்கிறது. முற்காலத்தில் தேவலோக பசுவான காமதேனு இந்த மூலவர் திருச்சிலையின் மீது பாலை சுரிந்து வழிபட்டதால் மூலவருக்கு பசுபதீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இங்கே திருக்காட்சி அளிக்கும் அம்மனுக்கும் சௌந்தர நாயகி என்பதே திருநாமம். மிக பழமை வாய்ந்த திருத்தலமான புள்ளமங்கை முற்காலத்தில் புள்ளமங்கலம் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. ஆலந்துறை என்ற பெயரும் உண்டு. ஆலந்துறைநாதர் திருக்கோவில் அருகிலேயே பசுபதிநாதர் கோவில் இருப்பதால் தற்காலத்தில் பசுபதி கோவில் என்று இந்த திருத்தலம் அழைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற கோவில் என்பதால் ஆலந்துறைநாதர் கோவில் கடந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாகவே கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பின்னர் கடந்த 10ஆம் நூற்றாண்டில் முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயத்தின் சிற்ப வேலைப்பாடுகள் மிகுந்த அர்த்த மண்டபத்தில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முகமண்டபம் எனப்படும் முன்மண்டபம் தஞ்சை மராட்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலயத்தில் ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அவற்றுள் முதலாம் பராந்தக சோழன் காலத்திய கல்வெட்டு ஒன்றில் இந்த திருத்தலத்தின் பெயர் கிடார் கூற்றத்து பிரம்மதேசம் திருப்புள்ளமங்கலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திய கல்வெட்டு ஒன்றில் இந்த திருத்தலத்தின் பெயர் நித்த வினோத வளநாட்டு கிடார் கூற்றத்து பிரம்மதேசம் புள்ளமங்கலம் என்றும் மூலவரின் திருப்பெயர் திருப்புள்ளமங்கலத்து மகாதேவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சுந்தர சோழன், உத்தம சோழன், ஆதித்த கரிகாலன், முதலாம் ராஜேந்திரன் ஆகிய சோழ மன்னர்கள் காலத்து கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. புள்ளமங்கலை ஆலந்துறைநாதர் திருக்கோவில் தினந்தோறும் காலை 7 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும், பின்னர் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. கும்பகோணத்தில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூரில் இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும், ஐயம்பேட்டை அருகே புள்ளமங்கலை எனப்படும் பசுபதி கோவில் அமைந்துள்ளது. அங்கே சென்று ஆலந்துறைநாதர், மகிஷாசுரமர்த்தினி, பசுபதிநாதர் ஆகியோரை வணங்கி வழிபட்டால் ஆலகால விஷம் போன்ற துன்பமயமான வாழ்க்கையும் அமுதம் போல் இனிமையாக அமையும் என்பதில் ஐயமில்லை. அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் ஆலய வளம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையில் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.